இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று அந்த வரலாற்று நிகழ்விலே நமக்கு ஐயா எடப்பாடியார் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று நிறைவேற்றப்பெற்ற தீர்மானங்கள் பொதுக்குழு செல்லும் என்று சொன்னதற்கு பிறகும் தொடர்ந்து மக்களை குழப்புகின்ற வகையிலும் தொண்டர்களை குழப்புகின்ற வகையிலும் பல விதங்களிலும் இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த இயக்கத்தினுடைய புகழுக்கும் செல்வாக்குக்கும் இடையூறாக இருந்தவர்களுக்கு சம்பட்டி அடிபோல் இன்றைக்கு இந்த தீர்ப்பு நீதி அரசர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இது 2.5 கோடி அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு உள்ளத்திலே பால் வார்த்த வரவேற்கக்கூடிய நீதி அரசர்கள் வழங்கியிருக்கிற நியாயமான சத்தியத்தின் தீர்ப்பாக வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உலகத் தமிழர்களுடைய நம்பிக்கையாக இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக ஜனநாயகத்தினுடைய மாண்பை காப்பாற்றக்கூடிய ஒரு சாமானிய தலைவராக இன்றைக்கு தமிழக மக்களுடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்திருக்கிற உள்ளத்திலே நிறைந்திருக்கிற இதயத்திலே குடிகொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவருடைய அரசியல் வாரிசாக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு தலைவர் என்பவர் புகுத்தப்படுகிற தலைவர் அல்ல, காலத்தால் கண்டெடுக்கப்படுகிற கருணையின் வடிவம், காலம் அடையாளப்படுத்துகிற தலைவர் தான் இந்த நாட்டிலே நிலைத்து நின்று மக்களிடத்திலே அரசாட்சி செய்யக்கூடிய தலைவனாக சாதித்து காட்ட முடியும். அப்படி காலத்தால் அடையாளம் காட்டப்பட்ட கருணையின் வடிவம்தான் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதத்திலே தான் அவருடைய தலைமையிலே வரலாற்று சிறப்புமிக்க இந்த மதுரை மண்ணில், ஏனால் அவர் எப்போதுமே சொல்வார், மதுரை மண்ணுக்கு வந்தால் எனக்கு ராசி. எப்போது மதுரை மண்ணுக்கு வந்தாலும் ஒரு நல்ல செய்தி என்னிடத்திலே கிடைக்கும், அது அம்மாவின் ஆன்மாவின் ஆசையோடும் புரட்சி தலைவர் ஆன்மாவின் ஆசையோடும். அதேபோல் இந்த எழுச்சி மாநாடு வெற்றிகரமாக உலகமெங்கும் பேசப்படுகிற வகையிலே வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த மாநாடு நிறைவு செய்தி வெற்றி செய்தி நம் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிற இந்த வேளையிலே மீண்டும் நமக்கு ஒரு வரலாற்று நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வகையிலே எத்தனை நீதிமன்றங்கள் சென்றாலும் உண்மையும் சத்தியமும் தர்மமும் நியாயமும் ஜனநாயகத்திலே பெரும்பான்மையும் பெரும்பான்மையான தொண்டர்களுடைய எண்ணமும் பெரும்பான்மையான கழக நிர்வாகிகள் பெரும்பான்மையான 100% சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய அந்த எண்ணம்தான் இன்றைக்கு நியாயத்தின் தர்மத்தின் சத்தியத்தின் வடிவமாக நீதி அரசர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பை இருகரம் கூப்பி உலகத் தமிழர்களுடைய சார்பிலே வருக வருக என்று வரவேற்று நன்றி தெரிவிக்கிறோம். கழகத்தில் வந்து கழகம் செய்வதற்கான ஆட்கள் குறைந்து விட்டாங்க, கழகம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. புதிய பாதை புரட்சி தமிழருடைய பாதை எப்படி பாதையாக இருக்கும்? புரட்சி தமிழரை பொறுத்தளவில் இன்றைக்கு மூழ்கி கொண்டிருக்கிற கப்பலாக இருக்கிற தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும். இன்றைக்கு ஜனநாயகம் செத்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சி என்பதை இந்த நாட்டில் 2.5 ஆண்டுகள் நாம் பார்க்க முடியவில்லை. பெயர் சூட்டுகிற விழாவை நடத்துகிறார்கள் தவிர பெயர் பெறுகிற திட்டங்களை இந்த அரசு வரவில்லை, தரவில்லை, கொடுக்கவில்லை என்பதுதான், இல்லை 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 என்பதுதான் இந்த நாட்டிலே பேச்சாக இருக்கிறது. ஆகவே பெயர் சூட்டுகிற விழாவை நடத்துகிற அந்த ஆர்வத்தை அவர்கள் குறைத்து கொண்டு பெயர் சொல்லுகிற திட்டங்களை இந்த நாட்டுக்கு தந்தால் அது வரவேற்கக்கூடியதாக இருக்கும் என்பது நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இவர்கள் செய்வதாக தெரியவில்லை. தன் மகனுக்கு முடிசூட்டுவதற்கான அடித்தளத்தை அவர்கள் மேடை அமைத்து கொடுக்கிற அந்த பணிகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஜனநாயகத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, வளர்ச்சியை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் ஜீவாதார உரிமையை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வளர்ச்சி ஜனநாயகம் தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமை தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும். சென் ஜார்ஜ் கோட்டையிலே நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தேசிய கொடி ஏற்றி இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுடைய லட்சிய வேட்கையாக கொண்டு உழைக்கிறது. நான் 2வது தலைமுறையாக இந்த இயக்கத்திலே என் தந்தையார் காலம் தொட்டு கிளைக்கழகத்திலிருந்து உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே மாணவர் அணி செயலாளராக, இளைஞர் அணி செயலாளராக, அம்மா பேரவை செயலாளராக 3 முறை சட்டமன்றத்தில் நின்று வென்று அம்மாவினுடைய செல்வாக்கால் எடப்பாடி ஐயா அவருடைய செல்வாக்கால் புரட்சித்தலைவருடைய செல்வாக்கால் இரட்டையருடைய செல்வாக்கால் தொண்டர்களுடைய செல்வாக்கால் வெற்றி பெற்றிருக்கிறேன். என்னுடைய பார்வையில் என்னவென்று சொன்னால்
இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக செயல்பட்டவர்களெல்லாம் அரசியல் அனாதைகளாக போயிருக்கிறார்களே தவிர, அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே முன் வந்ததில்லை. இதுதான் வரலாறு. இந்த வரலாறை அவர்கள் ஒருமுறை படித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இனிமேலாவது ஒரு நல்ல புத்தி கிடைக்கும் என்பதுதான் இந்த நாட்டிலே நிதர்சனமான உண்மை, யதார்த்தமான உண்மை. அவர்கள் இனியும் குழப்பம் செய்வதற்கு எந்த வேலையும் இல்லை. ஆகவே இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடை, ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய தலைமையில் வெற்றி நடைபெறும். இப்போது இந்த செய்தி, 1.5 கோடி தொண்டர்களாக இருந்த அம்மா அவர்கள் வழிநடத்தினார்கள் அந்த இயக்கத்தை, 2.5 கோடி தொண்டர்களாக உயர்த்தியிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய உழைப்புக்கும், அவருடைய விசுவாசத்திற்கும், அவருடைய மன உறுதிக்கும், அவருடைய கருணை உள்ளத்திற்கும், இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கிற பற்றுதலுக்கும், தொண்டர்கள் மீது வைத்திருக்கிற அக்கறையும் இன்றைக்கு இந்த தீர்ப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் அவரை உற்சாகத்தோடு, உத்வேகத்தோடு அவர் இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு இது ஒரு நல்லதொரு வாய்ப்பாக அமைந்திருக்கு என்பதை இருகரம் கூப்பி வழங்கி அந்த தீர்ப்பை வரவேற்கிறோம்.